வணக்கம். இன்னைக்கு ரொம்ப எளிமையாக ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய ஒரு கேக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு மைதா மாவு, கோதுமை மாவு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், ஈஸ்ட், எக், ஓவன் இது எதுவுமே தேவையில்லை. இதெல்லாம் இல்லாமல் எப்படி கேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நாங்கள் எடுத்துருக்கிறது 2 கப் சத்து மாவு, அதாவது ஹெல்த் மிக்ஸ் பவுடர், 2 கப் ப்ரௌன் சுகர், நீங்கள் வெள்ளம் பொடி பண்ணது கூட எடுத்துக்கலாம், 1/4 கப் தேங்காய் எண்ணெய், அன்சால்ட்டட் பட்டர் 50 கிராம்ஸ், 1 கப் தயிர், பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் 1, 1 கப் பால், பூசணி விதை கொஞ்சம், இது ஆப்ஷனல் தான், 1 கேரட் கிரேட் பண்ணது துருவி வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் உப்பு, அவ்வளோதான் கேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ 1 கப் தயிர் எடுத்து அதில் பாதி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விடலாம். பிழிஞ்சு விட்டு 5 நிமிஷம் ஓரமாக இருக்கட்டும். கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கேக் மோல்டு பேட்ச்மென் பேப்பர், அதாவது பட்டர் ஷீட் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி பேட்ச்மென் பேப்பரை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கேக் மோல்டு பேக் சைடில் அதை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிடும். இதுவே போதும். பட்டர் எண்ணெய்லாம் தடவ தேவையில்லை. ஆனால் நான் இன்றைக்கி தடவியிருக்கேன். இருந்தாலும் பார்ச்மெண்ட் பேப்பர் பட்டர் ஷீட் இல்லாதவங்க இதில் நெய் தடவி மேலே கொஞ்சம் கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் கேக் ஒட்டாமல் வரும். இந்த கேக் பண்ணுறதுக்கு மீடியம் சைஸ் கேக் மோல்டும் ஸ்மால் சைஸ் கேக் மோல்டும் எடுத்திருக்கோம். 2 லேயர்ஸாக பண்ணி காமிக்க போகிறோம் வித் ஃப்ராஸ்டிங்கோடு. இந்த கேக் ஃப்ராஸ்டிங் இல்லாமல் கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கேக் மோல்டு இல்லைன்னா பரவாயில்ல, ரவுண்ட் ஷேப்பில் இருக்க ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்து அந்த பாத்திரத்தில் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவி மாவு, கோதுமை மாவு, மைதா மாவு ஏதாவது டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி கேக் மாவை எப்போதுமே சலித்து எடுத்துக்கணும். இப்போ இந்த சத்து மாவை சலிக்க போகிறோம். இந்த மாதிரி சலிக்கிறதுனால கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா உடஞ்சி நைஸாக ஈவனாக வரும். உப்பு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடெல்லாம் சேர்த்திங்கன்னா இது கூடவே சேர்த்து சலிச்சுக்கோங்க. இப்போ வெட் இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிடலாம். 50 கிராம்ஸ் அன்சால்ட்டட் பட்டரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணணும். பட்டர் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் பீட் பண்ணுறதுக்கு வரும். அதனால் கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எடுத்து வச்சுருங்க. 2 கப் ப்ரௌன் சுகரை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். 1/2 கப் தேங்காய் எண்ணெயும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் அண்ட் எண்ணெய் சேர்க்கறதுனால இந்த கேக்குக்கு வந்து ஒரு டெண்டர் டேஸ்டி கொடுக்கும். தேங்காய் எண்ணெய் நீங்கள் எந்த கேக் பண்ணாலும் தேங்காய் எண்ணெயில் பண்ணுங்கள், டேஸ்ட் நல்லாவே இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் வராது. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ரீஃபைண்டா ஆயில் எடுத்துக்கலாம். இப்போ கூட லூக் ஃபார்மில் இருக்க 1 கப் பால் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அவ்வளோதான், வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணலாம். சலிச்சு வச்சுருக்க சத்து மாவில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். துருவி வச்சுருக்க கேரட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். பூசணி விதைகளையும் சேர்த்துக்கலாம், இது ஆப்ஷனல் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பம்னா பட்டைப்பொடியும் இதில் சேர்த்துக்கலாம், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க வெட் இன்க்ரீடியன்ட்ஸை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஹாஃப் லெமனை இது கூட இப்போ புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த லெமன் புழிஞ்சதுமே இந்த பேட்டர் ரொம்ப லைட்டாக மாறிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு
ஒரு கப் தயிரில் லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கத இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற முடியும். மிக்ஸ் பண்ணால் போதும், ரொம்ப நேரம் அதை மிக்ஸ் பண்ண தேவையில்லை. கீழேருந்து மேலே, கீழேருந்து மேலே அப்படி மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். பேக்கிங் பவுடர் வந்து கேக் நல்லா உப்பி வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். பேக்கிங் சோடா ஒரு லெவலிங் ஏஜென்ட் தான். கேக் நல்லா ஈவனாக எந்த கட்டியும் இல்லாமல் பேட்டரை ரொம்ப சாஃப்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு தான் நம்ம லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கேக் பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சிலாம் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இருக்கணும். இப்போ இந்த கேக் பேட்டரை கிரீஸ் பண்ணி வச்சுருக்க ரெண்டு கேக் மோல்டுலேயும் பாதி பாதியாக பிரித்து ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டு கேக் மோல்டுலையும் பாதியாக பிரித்து ஊற்றியாச்சு. இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் வெளியில் வர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். எப்போதுமே இந்த மாதிரி பேட்டர் ஊற்றுனதுக்கப்புறம் கேக் மோல்டை லைட்டாக டேப் பண்ணி எடுத்துக்கணும். ரெண்டு கேக் மோல்டுலையும் கேக் பேட்டர் ஊற்றி ரெடியாக இருக்குது. இந்த கேக் பேக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஓவன் கூட யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி குக்கர் அண்ட் கடாய் தான் எடுத்திருக்கேன். இதை எப்படி பேக் பண்ணலான்னு பார்க்கலாம். குக்கருக்கு அடியில் இந்த மாதிரி உப்பை கொட்டி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஈவனாக. இந்த உப்பு வந்து நான் நிறைய டைம் பேக் பண்ண உப்பு, அதனால தான் கலர் இப்படி இருக்குது. எவ்வளோ டைம் வேணால் ரீயூஸ் பண்ணிக்கலாம். கல்லுப்பாக இருந்துச்சுன்னா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி பவுடராக ஆக்கி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்டாண்டை வச்சு கேஸ்கெட்டும் விசிலும் போடாமல் மூடி போட்டு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு கடாயில் உப்பை கொட்டி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஸ்டாண்டை வச்சு மூடி போட்டு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. பத்து நிமிஷம் ஆச்சு, குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். குக்கரை ஓப்பன் பண்ணி மீடியம் சைஸ் கேக் மோல்டை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வைக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வைங்க, ஏன்னா ப்ரீஹீட் பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம், ரொம்ப சூடாக இருக்கும் பாத்திரம். மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. அதே மாதிரி இந்த கடாயில் இருக்கிறத ஓப்பன் பண்ணி ஸ்மால் சைஸ் கேக் மோல்டை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். 30 நிமிஷம் இது இப்படியே பேக் ஆகட்டும். 30 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். 30 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி ஸ்கியூவர் அல்லது டூத்பிக்கை எடுத்து இந்த கேக்கில் குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக்கு பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இன்னும் கேக் பேக் ஆகலை, அதனால் திருப்பி நான் மூடி போட்டு இதை பேக் பண்ணுறேன். இந்த ஸ்மால் சைஸ் கேக் பேக் ஆகிறதுக்கு 45 மினிட்ஸ் ஆச்சு எங்களுக்கு. அதே மாதிரி மீடியம் சைஸ் கேக் பேக் ஆகிறதுக்கு 60 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த கேக் எவ்வளோ அழகாக பேக் ஆகிருக்கு பாருங்கள். மேலெல்லாம் லைட்டாக க்ராக் விட்டு ஓரம்லாம் நல்லா விரிஞ்சு வந்திருக்கு. இதை வெளியில் எடுத்து நல்லா கூல்டவுன் ஆக விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலாம். ஃப்ரீஸரில் வைக்கக்கூடாது. அரை மணி நேரம் கழித்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தது இதை இப்போ ஃப்ராஸ்டிங் பண்ணிடலாம். கேக்கை இப்படியே கூட சாப்பிட்லாம், ஆனால் நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேஸ் எடுத்துட்டு இப்போ மீடியம் சைஸ் கேக் எடுத்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். ரெண்டாக கட் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து கேக் வந்து உடஞ்சி போயிடும், ஈவனாக கட் பண்ண முடியாது. அதுக்காக தான் அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்க சொன்னோம். எப்போதுமே கேக் பண்ண போகிறீங்க, ஃப்ராஸ்டிங் பண்ண போகிறீங்கன்னா ஃப்ரீஸில் ஒரு அரை மணி நேரம் இந்த கேக்கை வச்சு அதுக்கப்புறம் கட் பண்ணி ஃப்ராஸ்டிங் பண்ணுங்கள். இது ஒரு சூப்பரான டிப். இப்போ மீடியம் சைஸ் கேக் கட் பண்ணியாச்சு. எவ்வளோ ஈவனாக வந்திருக்கு பாருங்கள்.
அழகாக இருக்குல்ல. இது எப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்மால் சைஸ் கேக்கை கட் பண்ணிடலாம். அதே மாதிரி ரெண்டு கேக்குமே கட் பண்ணி ரெடியாக இருக்குது ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு. வாங்க ஃப்ராஸ்டிங் பண்ணலாம். கேக் நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்காக சுகர் சிரப்பை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க கேக் மேலே. இன்றைக்கி நான் ப்ளூபெரி க்ரஷ் எடுத்து அதில் கொஞ்சம் தனி சேர்த்து அதை தான் யூஸ் பண்ண போகிறேன் சுகர் சிரப்புக்கு பதிலாக. இந்த க்ரீம் வந்து ஆல்ரெடி ஒரு கேக் பண்ணதுக்கு மிச்சமானது. ஸோ அதை தான் இதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் எப்படி இதோட ஃப்ராஸ்டிங் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ராஸ்டிங் நான் வந்து அப்லோட் பண்ணுறோம். இப்போ ஒரு கேக் ஸ்டாண்டில் கேக் பேஸ் வச்சு அது மேலே க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு மீடியம் சைஸ் கேக்கை அது மேலே வச்சு அந்த ப்ளூபெரி க்ரஷை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். நீங்கள் 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அடுப்பில் லைட்டாக சூடு பண்ணி அதை வந்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது மேலே இந்த க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறேன். ஸ்பேச்சுலாக யூஸ் பண்ணி இந்த க்ரீமை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நான் மெட்டல் ஸ்பேச்சுலாக யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கேக்கோட இன்னொரு சைடை அப்படியே திருப்பி வச்சிடலாம். இது மேலேயும் ப்ளூபெரி க்ரஷை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு க்ரீம் தடவி ஸ்மால் சைஸ் கேக்கை இது மேலே வச்சு இதே மாதிரி பண்ணிடலாம். ஹெல்த் மிக்ஸ் கேக்கை ரொம்பவே ஹெல்த்தியான கேக் தான் அது. இதில் நீங்கள் ஃப்ராஸ்டிங் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. அப்படியே சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். குழந்தைங்க ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் சத்தமாக சாப்பிட விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை பிடிக்கும். இன்னொரு வீடியோவில் வீட்டிலேயே எப்படி சிம்பிளாக கேக் க்ரீம் பண்ணலாங்கிறத அப்லோட் பண்ணுறோம். நிறைய ஃப்ராஸ்டிங் வீடியோஸ், நிறைய சாக்லேட் வீடியோஸ், நிறைய கேக் வீடியோஸ் எல்லாமே வரப்போகிற நாட்களில் உங்கள் அமுதும் நலமும் சேனலில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாமே ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ரெசிபிஸ் தான். நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதிலேயே 1 கப் சத்து மாவுக்கு 1/4 கப் கொக்கோ பவுடர் சேர்த்து பண்ணிங்கன்னா சாக்லேட் கேக் மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ 2 கேக்கும் ஃப்ராஸ்டிங் பண்ணியாச்சு. சைட்லலாம் ஃப்ராஸ்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ரஸ்டிக்கான ஃப்ராஸ்டிங் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது ஃப்ராஸ்டிங் பண்ணி முடித்தோன்னு ஒரு மீண்டும் ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சாக்கோ ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கோம். இந்த சாக்கோ ஸ்டிக்ஸை கேக்குக்கு மேலே வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். சைட்லலாம் கேக்குக்கு சைட்லலாம் வைக்கிறோம். இந்த சாக்கோ ஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு அந்த ஓரத்தை விட. ஸோ அதனால் இதை 2 ½ கட் பண்ணிட்டோம். ஒன்று பெருசும் ஒன்று சின்னதுமாக கட் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சாக்கோ ஸ்டிக்ஸ்க்கு பதிலாக உங்களோட இமேஜினேஷனுக்கு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான், எப்படி வேணாலும் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் நம்ம விருப்பம் போல். இந்த பிங்க் கலர் க்ரீமும் இருந்துச்சு, அதை தான் இப்போ கீழே இருக்க கேக்கில் சும்மா ரவுண்ட் ரவுண்டாக சுழிச்சு விட்டுட்ருக்கோம். வீட்டிலையே ஃபாண்டன் கேக் எப்படி பண்ணுறதும்
சீக்கிரமாக வீடியோ வரப்போகுது. ஈஸியாக க்ரியேட்டிவாக நம்ம பண்ணிடலாம் வீட்டிலையே கேக்கை. நம்ம குழந்தைங்களோட வீட்டில் யாருக்காவது பர்த்டேனா நம்மளே வீட்டில் பண்ணி கொடுக்கலாம். அதில் ஒரு நமக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். சிம்பிளாக ஈஸியாக பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இதெல்லாம் இல்லாமல் சத்து மாவில் எவ்வளோ சூப்பராக கேக் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். கீழே ஒரு லேயர் மேலே ஒரு லேயர்னு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. அந்த க்ரீம்லேயே ஹாப்பி பர்த்டேங்கிற லெட்டர்ஸும் எழுதியாச்சு. இந்த கேக் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி இந்த ஒரு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அமுதும் நலமும் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.